மார்ச் 5 இன்றைய இறை சிந்தனை. இறை வார்த்தைக்கும் இயேசுவுக்கும் செவி சாய்த்து அதன்படி வாழும்போது நமது வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். இறைவன் ஆபிரகாமை அழைக்கிறார், எனது வார்த்தைக்கு செவி சாய்த்தால் உனக்கு ஆசி வழங்குவேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன், மக்களினங்கள் அனைத்தும் உன்னால் ஆசீர் பெறும் என்கின்றார். இந்த சிறிய பகுதியில் ஆசீர் என்ற வார்த்தை 5 முறை இடம்பெறுகிறது. ஆபிரகாம் கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்த்தார், எனவே தமது முதிர்ந்த வயதிலும் கூட அவர் ஆசீர்வாதமாக மாறினார். பேதுரு தமது உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் இணங்கி இங்கேயே இருப்போம், எருசலேமுக்கு போக வேண்டாம் என்கிறார். தந்தையாம் கடவுள், உனது விருப்பத்திற்கு செவி சாய்க்காதே, மாறாக எனது மகன் இயேசுவுக்கு செவி சாயுங்கள் என வானத்திலிருந்து பாடம் புகட்டுகிறார். இயேசுவுக்கும் அவரது வார்த்தைக்கும் செவி சாய்ப்போம். ஆபிரகாமை போல மக்களினங்கள் அனைத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறுவோம். இன்று இயேசுவின் ஒரு கடினமான படிப்பினையை மனதில் கொண்டு அதனை நமது வாழ்வாக்குவோம். ஆமேன்.